அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு விவசாயத்துறைக்கு ஒரு பெண் போயிருக்காங்க. இது நம்ம மாநிலத்தில் உள்ள குஜராத் மாநிலத்தில், அதாவது குஜராத் மாநிலத்தில் தபதி அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெண் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதுவும் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த ஃபீல்டில் வேலை கிடைக்கல. ஸோ அதிலே இல்லாமல் வேறு ஃபீல்டுக்கு போகுதுக்காண்டி விவசாயத்துறையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. விவசாயத்துறையில் அந்த பெண் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா மினிமம் சேலரி பார்க்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த நியூஸ்லாம் யாரும் அவ்வளோ பார்க்கறது இல்லை. ஸோ இந்த நியூஸை நான் போடுறேன். ஏன்னா விவசாயத்துறையில் நிறையா ஃபீல்டில் நிறையா லாபம் தரக்கூடிய நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதாவது தேன் வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, காளான் வளர்ப்பு, இப்படி நிறையா ஃபீல்டு இருக்குது. இங்கே விவசாயம் சொன்னவுடனே உங்களுக்கு நெல், கோதுமை, அந்த பயிர், இப்படிலாம் சின்ன சின்ன விவசாயத்தை நினைக்கிங்க. இதெல்லாம் முதல் நிலை. இப்போ நெல், கோதுமை, வாழை இதெல்லாம் முதல் நிலை. இரண்டாம் நிலைன்னா இந்த நெல், கோதுமை அல்லது வாழை இதெல்லாத்தையும் அதுலேருந்து பொருள் கிடைக்கிறது, அந்த பொருளை ப்ராசஸ் பண்ணுறது இரண்டாம் நிலை. இப்போ தக்காளிந்து பயிரிடுதாங்க, இதுந்து முதல் நிலை. இதுலேருந்து தக்காளி கிடைக்கிறத எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி தக்காளி ஜூஸாக மாற்றி அதை எக்ஸ்போர்ட் பண்ணால் இன்னும் லாபம் கிடைக்கும். அதேமாரி தான் தேன். தேனை உற்பத்தி பண்ணுவாங்க ஒரு சிலர், அதை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணணும். தேனில் பிஸ்கட் செய்யலாம், வேறு தேன்லேருந்து வேறு நிறைய ப்ராடக்ட் செய்யலாம். நீங்கள் அது அனலைஸ் பண்ணும் என்னென்ன ப்ராடக்ட் செய்யலாம், தேன்லேருந்து ப்ராடக்ட் இது நிறைய இது செய்யலாம். அந்த ப்ராடக்டை நம்ம எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணும்போது இன்னும் லாபம் தரும். நீங்கள் தேனை டைரெக்டாக விற்கும்போதே உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இதை தேனை எடுத்து ரிட்டர்ன் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி விற்கும்போது உங்களுக்கு இன்னும் வருமானம் கிடைக்கும். இதுதான் இந்தியா இப்போ மத்திய அரசு இதை தான் செயல்படுத்த ஆரம்பிக்குது. ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஃபுட் டெக்னாலஜி இல்லை சாரி ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அதுனா என்ன, விவசாயத்துறையில் அதோட பெனிஃபிட் என்ன, இப்படிலாம் நம்ம அனலைஸ் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டின் கேட்காங்க, யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்காங்க, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜினா என்னன்னு. அவன் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜினா விவசாயத்துலேருந்து பொருளை வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட் கிடைக்கும். இதெல்லாம் இது மூலம் அரசாங்கத்துக்கு வரி கிடைக்கும். ஸோ விவசாயிகளுக்கும் நிறையா டைரெக்டாக அவங்களுக்கு என்னது நிர்ணய விலைன்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நிர்ணய விலைன்னு. இப்போ அரசாங்கம் கூட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நிர்ணய விலை வைக்காங்க. நெல்லுக்கு அடுத்து பருத்திக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிர்ணய விலை வைக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட விலைக்கு நம்ம வாங்கி ப்ராசஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லாபம் இருக்கும். ஸோ விவசாயத்துக்கும் லாபம் இருக்குது. நீங்கள் இப்படிலாம் அனலைஸ் பண்ணோம். யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரை நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணோம். அவங்களுக்கு விவசாயத்துக்கு என்ன பெனிஃபிட்டு, பிஸ்னஸ் பண்ணுற இந்த ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, இப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து சிந்தித்து நீங்கள் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி தான் இவங்க வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டு அங்கே வேலை கிடைக்கலன்னு அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. நம்ம எங்கெல்லாம் லாபம் தரக்கூடிய வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, அப்படி திங்க் பண்ணி அவங்க தேர்ந்தெடுத்தான் காளான் வளர்ப்பு. உங்களுக்கும் ஒரு சில ஐடியா இருக்கும், இந்த ஐடியாவும் நீங்கள் பார்த்துக்கலாம் சும்மா. ஏன்னா இது வந்து நாளடைவில் உங்களுக்கு என்னைக்காட்டும் யூஸ் ஆகும். இப்பயும் ஒரு இது இருக்கா, பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த ஃபுட் ப்ராசஸிங் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காளான் வளர்ப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இப்படி நிறையா விதத்தில் நிறையா இது இருக்குது. ஸோ அந்த ஃபுட் ப்ராசஸிங் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எப்படிலாம் ஆன்சர் பண்ணலான்னு. இப்போ இவங்க வந்து வருஷம் 2 லட்சம் ரூபா வருமானம் தரக்கூடிய இந்த பிஸ்னஸாக இந்த காளான் வளர்ப்பு இருக்கிறதுனால தான் இவங்க துணிஞ்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்மால் ஷெட்டு, அதாவது பழைய பொருள் வைக்கிற ஒரு குடோன் மாதிரி, அந்த குடோனில் சின்ன குடோனில் ஸ்மால் பேஸில், அது பாலித்தீன் பேக்கு. உங்கள் வீட்டில் ஏதாட்டும் கேரி பேக் இருக்கும், இல்லைன்னா பாலித்தீன் பேக், அதுலேயே நீங்கள் காளான் வளர்க்கலாம். காளானுக்கு இடுபொருள்னு சொல்லுவாங்க, அதாவது காளான் அது விதை வாங்கணும், அதுக்கு அந்த பொருளுக்கு அந்த உரத்தில் தான் அது வளரும்னு சொல்லுவாங்க. உரம்னா உரம் மீன், இந்த நிறைய ஊட்டச்சத்து சேர்ந்த பொருள் தான் உரம்னு சொல்லுவாங்க. உரம் சிலவங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு புரியாது. சிட்டி சைடு இருக்கவங்களுக்கு உரம்னா புரியாது.
ஸோ அவங்களுக்காண்டி தான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாக இருக்குது இந்த காளான் வளர்ப்பு. மத்திய அரசாங்கம் இதுக்கு மானியம் கொடுக்கு, மாநில அரசும் மானியம் கொடுக்கு. இது வந்து நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி இருக்குது, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதில் நிறைய டிப்ளமோ கோர்சஸ்ஸு, அதாவது நீங்கள் டென்த்து முடித்தாலே போதும் உங்களுக்கு கோர்சஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. இது மாதிரி தேன் வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இப்படி எல்லா கோர்ஸும் இருக்குது. அது வந்து ஃபீஸ் வந்து 2000 தான் ஃபீஸு. அதை நீங்கள் கட்டி படித்தாலே போதும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் எடுத்து நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏன்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்க முடியாது. ஸோ நம்ம தான் வேலைவாய்ப்பை உருவாக்கணும், அதுக்கு பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு தெரிஞ்சிருக்கு, பிஸ்னஸ் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா இவங்க வந்து நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவாங்க. அந்த நோக்கத்தில் தான் பிஸ்னஸை நோக்கி மத்திய மாநில அரசாங்கம் மானியம் கொடுக்கு, நிறையா லோனும் கொடுக்கு. இப்போ முத்ரா திட்டத்தை பற்றி உங்களுக்கு யாருக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் முத்ரா திட்டம் வந்து இப்போ மத்திய அரசாங்கம் வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுத்தா அவன் ஏமாற்றிட்டு போயிடுவான். இப்போ நிறைய பேர் ஏமாற்றிட்டு ஓடியிருக்காங்க வெளிநாட்டுக்கு. ஸோ அதனால் இப்போ மத்திய அரசாங்கம் வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுக்காம இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு இதை மாதிரி கடன் நிறையா கொடுக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஏன்னா வேலை வாய்ப்பு வந்து எப்போ கிடைக்கும் தெரியாது, இது வந்து சிறு தொழில் மாதிரி தான். நீங்கள் வந்து ஃபுல் டைம்னு இருக்கணும் அவசியம் இல்லை. பராமரிக்கிறதுக்கு காலையில் சாயந்தரம் இந்த ரெண்டு இடப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் வந்து பராமரிக்கணும். எல்லா இதுக்கும் நீங்கள் தேன் வளர்க்குறதுனாலும் காலையில் ஒரு டைம் பராமரிச்சுட்டு சாயந்தரம் ஒரு டைம், இந்த ரெண்டு டைமில் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் நீங்கள் பராமரிப்பீங்க, மற்ற வேலைக்கு நீங்கள் போயிடலாம். இந்த ஒரு பார்ட் டைமில் நீங்கள் வேலை பார்க்கலாம். இப்படி நிறைய பிஸ்னஸ்ஸு நீங்கள் விவசாயத்தோட சார்ந்து நீங்கள் தேடல், உங்கள் தேடல் இருந்தால் உங்களுக்கு நிறைய மானியம் கிடைக்கும். ஏன்னா இப்போ மாநில அரசாங்கம் நிறைய மானியம் கொடுக்கு, ஆனால் அதை பற்றி யாரும் சர்ச் பண்ணதில்லை. நீங்கள் சர்ச் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கோர்சஸ் படிக்கணும். அதாவது நிறையா தேன் வளர்க்குறத பற்றி ஒன்றும் தெரியாமல் அந்த ஃபீல்டில் போனால் அவ்வளோதான், அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் லாஸ் தான் ஆகும். ஸோ அதை பற்றி தெரியாமல் எதையும் தெரியாமல் எதையும் இறங்கக்கூடாது. அதுக்காண்டி தான் நீங்கள் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கலாம், டிப்ளமோ கோர்சஸ் படிக்கலாம், 2000 தான் ஃபீஸு, அதில் படிக்கலாம். அதுலேயே அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, எப்படிலாம் லோன் வாங்கலாம், எங்கெல்லாம் மானியம் உங்களுக்கு கிடைக்கும் அங்கேயும் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி நிறைய இது இருக்குது யூனிவர்சிட்டி, அதை பற்றிலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இப்போ மத்திய அரசாங்கம் நிறைய இது ஃபுட் ப்ராசஸிங் பற்றி சொல்லிக் கொடுக்காங்க. தஞ்சாவூரில் இருக்குது, அது வந்து IIFS நினைக்கிறேன், ஆமாம், அது வந்து மத்திய அரசாங்கம் உள்ளது. அது வந்து ஃபுட் ப்ராசஸிங் பற்றி சொல்லிக் கொடுக்காங்க, என்னென்ன ஃபுட் ப்ராசஸிங் பண்ணலாம், இப்போ கேக் எப்படி செய்யலாம், இப்படி நிறையா கேக்கு சாக்லேட் இப்படி நிறையா பொருள் அங்கே ப்ராசஸ் பண்ணுறத சொல்லிக் கொடுக்காங்க. இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் யாருனாலும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் கவனமாக எடுக்கணும். இன்ஃபர்மேஷன் வந்து யாருனாலும் எந்த இன்ஃபர்மேஷனாலும் தெரிஞ்சுக்கலாம், அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் நீங்கள் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். இது நான் சொல்ல வர்றது இப்போ படிப்பு மட்டும் இல்லாமல் இது மாதிரி விவசாயம் துறை சார்ந்தது உங்களுக்கு ஒரு ஃபேஷன் இருக்கும். சிலவங்களுக்கு கம்ப்யூட்டர் சைடில் நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ரௌசிங் சென்டருக்கும் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பு, ஒரு பிரிண்டர், இந்த ரெண்டு இருந்தாலே போதும். ஏன்னா இப்போ அப்ளை பண்ணதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது, ஏன்னா பயப்படுவாங்க நம்ம தப்பாக அப்ளை பண்ணிடுறோமோ. அப்போனா அது வந்து ப்ரௌசிங் சென்டரில் தான் கொடுக்காங்க. ப்ரௌசிங் சென்டரில் ஒரு இதுக்கு அப்ளை பண்ண மினிமம் 250 ரூபா கிட்ட ஆகுது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்பு ப்ளஸ் ஒரு பிரிண்டர், அது வந்து ஒரு 1500 ரூபாலேருந்து 10000 ரூபாக்குள்ள தான் இருக்கும் பிரிண்டர். ஏன்னா பிரிண்டர் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது. ஏன்னா பிரிண்டர் வந்து இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஒரு நாள் தான் ஒரு எக்ஸாமுக்கு தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பிரிண்டர் மற்ற நேரத்துக்கு தேவைப்படாது. ஸோ நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் ஆரம்பிக்கணும்னா ப்ரௌசிங் சென்டரில் உங்களுக்கு ஒரு லேப்டாப்பும் பிரிண்டர், அதை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு லேப்டாப்பு பிரிண்டர் இந்த ரெண்டு பொருள் இருந்தாலே போதும். ஸ்கேன் பண்ணதுக்கு அந்த பிரிண்டர்லையும் ஸ்கேன் பண்ணலாம், இல்லை உங்கள் மொபைல் ஃபோன்லையும் ஸ்கேன் பண்ணலாம். நான் இன்னி வர நான் எந்த எக்ஸாமுக்கும் ப்ரௌசிங் சென்டர் போனதே இல்லை, ப்ரௌசிங் சென்டர் பக்கம் போனதே இல்லை. என் லேப்டாப்பு, என்னோடய ஃபோனு, இதை வச்சே நான் அப்ளை பண்ணிடுறேன். ஒரு அண்ணன் சொல்லி தந்தாங்க எனக்கு, அது மூலமாக கற்றுக்கிட்டு நான் இப்போ எந்த எக்ஸாமுக்கும் நான் ப்ரௌசிங் சென்டர் பக்கமே போனது கிடையாது. எல்லா எக்ஸாமுக்கும் நானே அப்ளை பண்ணேன், யூடியூப் சேனலுக்கு நானே வீடியோ எடிட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏன்னா நீங்கள் வந்து
ப்ரௌசிங் சென்டரில் 100 ரூபா 200 ரூபான்னு காசை வேஸ்ட் பண்ணுங்க, அதை நீங்கள் சேவ் பண்ணலாம். இதுதான் முக்கியமான கான்செப்டாக நான் சொல்லியிருக்கேன். மாற்றி திங்க் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும், அதுக்காண்டி தான் இது சொல்கிறேன்.